அனைவருக்கும் மாலை வணக்கம். மாணவர்களே, இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 80. இன்றைய நிகழ்விலே இரண்டு இளம் சிறுமிகள் பேச இருக்கின்றார்கள். சிவகாசியை சார்ந்த அரசன் மாடர்ன் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி செல்வி மேகா அவர்கள் ஒரு நல்லதொரு நூலை தேர்ந்து இங்கே நூல் கருத்துரை வழங்க வந்திருக்கின்றார்கள். அடிப்படையிலே நேகா குழந்தை ஓவியர், எதை பார்த்தாலும் அழகாக கணக்கச்சிதமாக வரைந்து விடுவாராம், அதற்கேற்ற வண்ணங்களை தீட்டி அழகுபடுத்தி விடுவாராம். அடுத்ததாக அவர் ஆடல்களிலே சிறந்த மாணவியாக திகழ்கின்றார். பள்ளியிலே நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அருமையாக வர்ணனை செய்வாராம். இந்த குழந்தை பருவத்திலேயே இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மாணவியாகவும் இருக்கின்றார். செடியை கண்டாலும், மரத்தை கண்டாலும், கொடியை கண்டாலும் அதை ஆழ்ந்து பார்ப்பதும், அதை ஆத்மார்த்தமாக பார்ப்பதும் அவருடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரராய் திகழக்கூடிய மாணவி செல்வி நேகா அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். இன்று நேகா அவர்கள் ஜோதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கதைகள் வழி நன்னெறி என்ற நூலை குறித்து நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். குழந்தைகள் நன்னெறியை குறித்து பேசுவது என்பது இந்த காலத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏனென்றால் நன்னெறி கூறக்கூடிய தாத்தா பாட்டிகள் எல்லாம் இன்று வேறொரு இல்லத்தை நோக்கி நகர்ந்த சூழலிலே அவர்கள் அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை நூலாக இந்த நூல் இருக்கும் என்பதால் இந்த நல்லதொரு நூலை தேர்ந்து வந்திருக்கின்ற மாணவி நேகா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக விருதுநகரை சார்ந்த அண்ணாமலை அம்மாள் நடுநிலைப் பள்ளியினுடைய மாணவி செல்வி வி இளவரசி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இளவரசி உடல் நலத்தை காக்கக்கூடிய சிலம்ப கலையையும் மனவளத்தை காக்கக்கூடிய யோகா கலையும் கற்று தேர்ந்திருக்கின்றார். அவர் படிக்கக்கூடிய வகுப்பு என்னவோ 4வது தான். இந்த சிறு வயதிலேயே இரண்டு கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற மாணவியாக திகழ்ந்து வருகின்றார். அதோடு அவரும் கூட நல்லதொரு ஓவியராக திகழ்கின்றார். எப்பொழுதுமே பொறுமையும் ஆழ்ந்த சிந்தனையும் இயற்கையை உற்று உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருந்தால் மட்டுமே நல்லதொரு ஓவியராக இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே இளவரசி அவர்களும் குழந்தை பருவத்திலேயே நல்லதொரு ஓவியராக திகழ்கின்றார். எனவே பன்முக திறமை வாய்ந்த மாணவி வி இளவரசி அவர்களையும் நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்துகின்றோம். இன்று அவர்கள் அழ.வள்ளியப்பா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஈசாப் கதைப்பாடல் குறித்து நம்மிடையே பேச இருக்கின்றார். ஈசாப்பினுடைய கதைகளாக இருந்தாலும் கதைப்பாடலாக இருந்தாலும் அது குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றது. அந்த அடிப்படையிலே நல்லதொரு நூலினை தேர்ந்து வருகின்றார். இந்த இரண்டு இளம் சிறுமிகளையும் சிறார்களையும் எங்கள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை சார்பாக பெருமகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். முதலாவதாக இங்கே நூல் கருத்துரை வழங்க உள்ளவர் சிவகாசி அரசன் மாடல் பள்ளி 2ஆம் நிலை மாணவி செல்வி நேகா அவர்கள். ஏ ஜோதி அவர்களின் கதைகள் வழி நன்னெறி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நேகா, நூல் கருத்துரை வழங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் நேகா. நான் அரசன் மாடல் பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒற்றுமையே வர ஒரு காட்டுல 4 பசுமாடுகள் நண்பர்களா இருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்க சேர்ந்தே போவாங்க. அப்ப ஒரு புலி பசுமாடுகள் சாப்பிட நினைச்சிச்சு. ஆனா பசுமாடுகள் சேர்ந்து இருந்தனால புலிக்கு அடிச்சு சாப்பிட முடியல. 4 பேர் ஒரு நாள் பசுமாடுகளுக்கு ஒரு பெரிய சண்டை. அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தனியா வேற வேற பக்கமா போயிடுச்சு. அப்ப புலி ரொம்ப சந்தோஷமாய் ஒவ்வொருவரா மாடு அடிச்சு சாப்பிடு மாடுகள்லாம் அடிச்சு. 2வது நான் நன்மை சேர்ந்தால் நன்மை விடையும். வெயில் காலத்துல ஒரு கட்டெரும்பு நதிக்கிட்டவே நல்லது. எனக்கு ரொம்ப தாகமா தண்ணி குடிக்க நதிக்கிட்ட போய் இறங்க. அப்ப கா தவறி அது தண்ணிக்குள்ள அப்ப காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கப்பிச்சிருச்சு. அப்ப மரத்து மேல ஒரு புறா சத்தம் கேட்டு 2-3 இலை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு கட்டெரும்பு மிதந்து மேல எல்லா மரம் கரைக்கி வந்துச்சு. அப்ப கட்டெரும்பு
கட்ட எறும்பு புறாக்கு நடி நூறு நாள் எறும்பு நடந்து போச்சு. புறா மரத்து மேல அப்ப வேடன் புறாவை கொண்டிருக்கான். அவன் பச்சு குறி பார்த்துட்டு இருக்கான். அப்ப எறும்பு வந்து வேகமா நடந்த நறுக்கின் கால் வழியில ஆண் கத்தி அவன் அம்புக்கிற அது சத்தத்துல புறா பறந்து போயிடுச்சு. அப்ப கட்டெரும்புச்சு புறா வந்து கட்டெரும்புக்கு நன்றி இருக்கு. நமக்கு என்னத்து நன்மை சேர்ந்தால் நன்மை விடையும். நன்றி நேகா அவர்களுக்கு. மிக அழகாக அந்த கதைகளை ஒரு பாவனையோடும் கலந்து உண்மைக்கே ஒரு குழந்தைக்கு என்று ஒரு மொழி உண்டு. அந்த மொழி வழியாக கதை கேட்பது என்பது மிக இனிமையானது. அந்த வகையில் கதை சொல்லிய நேகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி. அடுத்தபடியாக விருதுநகர் சாவே அண்ணாமலை அம்மாள் நடுநிலை பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவி செல்வி இளவரசி அவர்கள் அழ.வள்ளியப்பா அவர்களின் ஈசா கதைப்பாடல் எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியில் நூல் வாசிப்பு முற்றத்தில் பேச வாய்ப்பளித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அருண்மொழி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். நான் பேச உள்ள நூல் ஈசா கதைப்பாடல்கள். எழுதியவர் அழ.வள்ளியப்பா. கிரேக்க நாட்டில் இவர் எந்த ஊரில் பிறந்தார் என்று சரியாக தெரியவில்லை. இவர் எங்களூரில் தான் பிறந்தார் என்று 6 ஊர்க்காரர்கள் பெருமையாக கூறுகிறார்கள். ஒருவர் எப்படி 6 ஊரில் பிறந்திருக்க முடியும்? அப்படி உரிமை கொண்டாடப்படுபவர் ஈசா பாவார். அவர் சொன்ன கதை ஈசா நீதி கதைகள். அதை பாடல் வடிவத்தில் அழ.வள்ளியப்பா அவர்கள் எழுதியுள்ளார். முதலாவதாக பேராசை பெருநஷ்டம். சிங்கம் ஒன்று இறைதனை தேடி திரியும் வேளையில் அங்கு வழியில் ஒரு முயல் அயர்ந்து தூங்க கண்டது. இந்த முயலை கொல்லுவோம் என்று சிங்கம் செல்கையில் அந்த வழியில் வந்த போர் அழகு மானை கன்றது. துள்ளி ஓடும் மானை நாம் துரத்தி பிடிப்போம் முதலிலே. நெல்லை வந்து தூங்கிடும் முயலை பிறகு தின்னலாம். சிங்கம் இதனை எண்ணியே திடுதிடுன்னு ஓடியே அங்கு வந்த மானையே அடித்து கொள்ள சென்றது. சத்தம் கேட்டு முயலுமே சட்டென்று விழித்தது. செத்து பிழைத்தோ நின்றது சென்று எங்கோ மறைந்தது. பள்ளமேடு யாவினும் பாய்ந்து சிங்கம் ஓடியும் துள்ளி ஓடும் மானையே துரத்தி பிடிக்கவில்லையே. தோத்து போன சிங்கமும் தொங்கி போன முகத்துடன் பார்த்து வைத்த முயலினை பாய்ந்து கொள்ள வந்தது. முன்னே பார்த்த இடத்திலே முயலை காணா சிங்கமோ ஒன்றும் தோண்டிடாமலே உள்ளம் வெண்பி உரைத்தது. கையில் கிடைத்த பொருதன்னை காற்றில் பறக்க விட்டேனே. ஐயோ இரண்டும் போனதே அதிக ஆசை கெடுத்ததே. இப்போது நாம் 2 பானை கதைகள். காற்று ஓங்கி அடித்தது, கனத்த மழையும் பெய்ந்தது, ஆற்று வெள்ளம் பொருட்களை அடித்து கொண்டு வந்தது. அந்த வெள்ள தண்ணிலே அசைந்து அசைந்து ஆடியே வந்த பானை ஒன்றுமே மண்ணிதாலே ஆனதாம். மண்ணி செய்த பானையே வந்து நெருங்கல் ஆனதும் வெங்கலத்தால் ஆனதோ மிக்க அழகு பானையாம். அந்த பானை மிக மிக அருகில் நெருங்கி வந்ததும் இந்த பானை அதனிடம் ஏற்கத்தோடு உரைத்ததாம். வெங்கலத்தால் ஆன நீ மெதுவாய் என்னை தொடினுமே என்றன் வாழ்வு முடிந்திடும் எட்டி நிற்பாய் புண்ணியம். இருவர் பெயரும் ஒன்றுதான் இருந்த போதும் நாமுமே உறவு கொள்ள முடியுமோ ஒதுங்கி போவாய் என்றது. உணத்தில் அதிக வேற்றுமை கொண்ட இருவர் நண்பராய் இணங்கி வாழ்தல் அரிதுதான் இன்றைய கதையில் அறிகிறோம்.
ஏமாற்ற ஆடுகள். ஆட்டு மந்தை ஒன்றிடம் அருமை நண்பன் போலவே காட்டு ஓநாய் வந்தது கணித வார்த்தை உரைத்தது. அன்பு மிக்க தோழரே, அடியன் கூற போகிறேன், நண்பராக நாமெல்லாம் நன்கு வாழும் வழிதனை என்று உங்கள் நண்பனாய் இருக்க விரும்பி வந்திடும் என்னை உங்கள் காவல் நாய் எதிர்த்து துரத்தி விரட்டுதே. காவல் நாயை விளக்கினால் கஷ்டம் யாவும் விலகிடும், ஆவலோடு நாமெல்லாம் அருமை நண்பராகலாம். உண்மை என்றே ஆடுகள் ஊனாய் சொல்லே நம்பின கண்ணை போல காத்திடும் காவல் நாயை விளக்கின. காவல் இல்லா மந்தையில் கழித்து ஓனாய் புகுந்ததே, அவளோடு ஒவ்வொரு ஆடாய் திந்து தீர்த்ததே. நன்றி, வணக்கம். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பார்கள். அந்த வகையில் புலியாக நம் அனைவர் மனதையும் கொள்ளை கொண்டிருக்கின்ற முனைவர் சு வினோத்குமார் ஐயா அவர்களின் மகளே இளவரசி என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். வள்ளுவர் கூறுவார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்று. அந்த தந்தையின் கடமையும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் என்னும் சொல் என்ற மகளின் கடமையும் இந்த நூல் முற்றத்திலே நிறைவேறியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இரண்டு மாணவிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நூல் கருத்துரைக்கான நேரம். கருத்துரை வழங்க வருமாறு மலேசியாவை சார்ந்த இப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவி சாந்தி கணேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பாத வணக்கம். என் பெயர் துஷாந்தி, தகப்பனார் பெயர் கணேந்திரன். நான் இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரி கழகத்தில் எனது பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகிறேன். இன்றைய வாசிப்பு முற்றத்தில் செல்வி ஆனேகா கதைகள் வழி நன்னெறி ஏ ஜோதி என்ற நூலை பற்றி கதை வழியாக தெளிவாகவும் சிறப்பாகவும் தனது கருத்துரையை வழங்கினார். கதையை பாவனையோடும் ஏற்ற துணியோடும் அழகாக நமக்கு தனது கதையை கூறினார். சரி, அடுத்தது இன்றைய மாலை வேளையில் இப்படி ஒரு அருமையான கதையை கூறிய செல்வி நேகா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அடுத்து செல்வி இளவரசி ஈசாக் கதை பாடல்கள் அழ.வள்ளியப்பா என்ற நூல் கருத்துரையை பாடல் வழியில் அருமையாக பாடி தனது படைப்பை வழங்கினார். மிகவும் இனிமையான குரல் வளம் அவர்களுக்கு. பாடல் வழியாக தனது கருத்தை வழங்கிய செல்வி இளவரசிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கருத்துரை வழங்கிய வாய்ப்பளித்த ஐயநாடர் ஜானகி அம்மாள் கல்லூரியினருக்கும் முனைவர் குணசீலன் அவர்களுக்கும் இந்த மாலை வேளையில் நன்றியை மனமார்ந்த நன்றியை கூற இருக்கிறேன். தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த துசாந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இங்கு இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு முதுகலை தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மழலைகள் மேகா மற்றும் இளவரசி ஆகிய இரு குழந்தைகள், அந்த மழலை குழந்தைகளுக்கே உரிய மிக இனிமையான குரலில் முதலாவது குழந்தை நேகா அந்த உணர்ச்சி பாவத்தோடு ஒரு ஏற்ற இறக்கத்தோடு அந்த கதை சின்னஞ்சிறு கதை தான், மிக சுருக்கமாக முடித்து விட்டார். ரொம்ப நன்றாக இருந்தது அவர் கதை சொன்ன விதம். அந்த பாவனையோடு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் இப்பெல்லாம் உணர்ச்சியோடு சொன்ன ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய பாராட்டுகள். அதே போல இளவரசி நன்றி, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது குரல், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சிறுமி இளவரசி அவர்கள் அந்த கதைகளை பற்றி சொல்லும் போது பாடலும் கதையுமாக கலந்து சொன்னார். நம்முடைய தமிழ்ல ஒரு காலத்துல இந்த பாடலும் கதையுமாக கலந்து சொல்லக்கூடிய மரபு நாட்டுப்புற கதைப்பாடல்கள் காலத்திலிருந்தே காணப்படுகிறது. அவர் அந்த அந்த கதை அந்த பாடலிலுமே ஒரு ஒரு ரிதிமோட சொன்னார், ஒரு இசை உணர்வோடு வந்து சொன்னார். ரொம்ப நன்றாக இருந்தது. இரு குழந்தைகளுக்கும் அந்த உச்சரிப்பு, நம்முடைய முகத்தில் தோன்றக்கூடிய அந்த இனிமை, மழலை மாறாத தன்மை, சின்னஞ்சிறு வயதிலேயே தைரியமாக, பொதுவாக ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் தயக்கம், ஒரு விதமான கூச்சம், அச்சம் எல்லாம் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு கற்றறிந்தோர் சபையில் அருமையான முறையில் அந்த கதைகளை எடுத்து வைத்த இந்த இரு குழந்தைகளுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 80வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இரண்டு கருத்துரையாளர்களையும் அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். சொல்லும் மணலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சீர்ப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய் என்பார் பாரதி. அவ்வகையில் இரண்டு குழந்தைகளும் சிறந்த கதை சொல்லிகளாகவும், நல்ல அறநெறி கதைகளை மக்கள் மதியிலே மனதிலே விதைப்பவர்களாகவும், கதையும் பாடலுமாக தங்களுடைய கருத்துரையை வழங்கி சிறப்பித்த செல்வி நேகா அவர்களுக்கும் செல்வி இளவரசி அவர்களுக்கும் நூல் முற்றத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த இரு குழந்தைகளையும் நல்லபடியில் அவர்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய கல்லூரிக்கும் அவர்களை ஆட்சிப்படுத்திய பெற்றோர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியா மாணவிக்கும் முதுகலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு இணைப்பிலே இணைந்து கொள்கின்ற மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், டி என் ராமசாமி ஐயா அவர்கள், ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.